ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பழுப்பாகற்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் பழுப்பாகற்காய். பழுப்பாகற்காய் வந்து மேக்சிமம் அதிகம் யாருக்கும் தெரியாது. அந்தமான்ல பழுப்பாகற்காய் பஜ்ஜினா ரொம்ப ஃபேமஸ். இந்த பழுப்பாகற்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து பழுவக்கானும் சொல்லுவாங்க. இது இங்கிலீஷ்ல ஸ்பைனி கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பழுவக்காய் மேல முள்ளு மாதிரி தோல் இருக்கும், அதை நம்ம சீவி எடுத்துடலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நம்ம சீவி எடுத்து வச்சிட்டோம். இப்ப நான் பஜ்ஜி போடுறதுக்கு நான் ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீசஸ் வந்து இந்த மாதிரி தின்னா இருந்தா போதும், ரொம்ப பெருசா தேவையில்லை. இதோட விதைய நம்ம நீக்க தேவையில்லை. இதோட விதையும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த பஜ்ஜி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 100 கிராம் கடலை மாவு, 50 கிராம் அரிசி மாவு, 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பெப்பர். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாம் ஒன்னு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து பஜ்ஜி போடுற பதத்துக்கு நல்லா மாவை கரைச்சி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவு இருந்தா கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம கட் பண்ணி வச்ச பழுப்பாகற்காய் அந்த மாவுல டிப் பண்ணி எண்ணெய் சூடானதோ அதுல போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறோம். பஜ்ஜி வேகிற அளவுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, பஜ்ஜி கரெக்டா வெந்துருச்சு. இப்ப இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரான நம்ம பழுப்பாகற்காய் பஜ்ஜி தயாராயிருச்சு. இதை டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்டா சூப்பரான ஒரு காம்போவா இருக்கும். ஈவினிங் டைம்ல டீ கூட இது ஒரு பெஸ்ட் ஸ்நாக்ஸா இருக்கும் கண்டிப்பா. இதை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.